ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் இப்போ வந்து யூடியூப் நம்ம கம்யூனிட்டி சேனலில் போஸ்ட் பண்ணும்போது வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க லைவ் வாங்கக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் நான் லைவ் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். மாலுக்கு தான் வந்துட்ருக்கோம். தெரியுதா எனக்கு பின்னாடி? ஆக்சுவலி இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் டைம்க்கு அப்புறம் வந்து இதுதான் நான் முதல் தடவை வந்து மாலுக்கு வரேன். எனக்கு போய் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. உங்களையும் லைவில் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறது எனக்கு, நான் ஆக்சுவலி இது எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. நீங்கள் கேட்டதுனால சரி, ஏன் லைவ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் லைவில் வந்துட்டுருக்கேன். இப்போது என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தைங்க கூட இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட நான் லைவ் காட்டுறது. இங்கே நான் மாலுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு. நேற்று முந்தா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் வந்து சேல் போயிட்டுருந்தது, சாரி பிளாக் ஃப்ரைடே சேல் போயிட்டுருந்தது. ஏகப்பட்ட சேல்ஸ் நல்லாவே ஆஃபரில் போயிட்டுருந்தது. அப்போ நாங்கள் வரல, ஏன்னா நிறையா கூட்டம் இருக்கும். அந்த கூட்ட டைம் நம்ம உள்ளே போகிறது வந்து நமக்கு சேஃப் கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் வரல. அதனால் இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ளே வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் பேசுகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியல. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நான் உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஹாய்ங்க. ஆக்சுவலி ஹாய் சொல்ல சொல்கிறீங்க, நான் வெளியே இருக்கிறதுனால வந்து உங்களோட மெசேஜ் எல்லாம் என்னால் ரீட் பண்ண முடியல. எனக்கு என்ன டவுட்னா நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னீங்கன்னா போதும். நான் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்டு வந்து அதிகமாக பேசுகிறேன். இது ஆக்சுவலி வந்து அந்த மாலோட மேப்புங்க. அதில் என்னென்ன நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் 20% போனது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்ருக்காரு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் மாலுக்கு வந்து லைவில் உங்கள் கூட பேசுவேன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ வெளியே வந்தால் நம்ம மாஸ்க் போடணும் இல்லையா, அதுக்காக. ஸோ ரொம்ப சந்தோஷம், நிறையா பேர் வந்து கேட்குதுன்னு போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒரு ஒரு டைமும் இங்கே மாலுக்கு வந்தால் இதெல்லாமே நான் பார்ப்பேன். இங்கே இது ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம காயின் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து இதுலேருந்து நமக்கு சாக்லேட்ஸ், இது வழியாக நம்ம காயின் போடணும், காயின் போட்டுட்டு நம்ம இதுலேருந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து போட்டு சாப்பிடலாம். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுற இடம். இது நம்ம ஊர்லேயே இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்ம குழந்தைங்க விளையாடுற இடம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களை வந்து விளையாட விட்டுட்டு அப்படியே நம்மளும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இங்கேருந்து. இங்கே பாருங்கள், அடிடாஸ் ஷோரூமில் வந்துட்டு 50% ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது அழகாக இருக்குல்ல. இது வந்து நைக்கி கிளியரன்ஸ் ஸ்டோர்னே தனியாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது டிஸ்னி ஷோரூமு.
டிஸ்னி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளோரிடாவில் வந்துட்டு அதோட அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்குது. இதுக்குள்ளே போனோன்னா வந்து ரொம்ப க்ரியேட்டிவான திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். குழந்தைங்களுக்கான அந்த டிஸ்னி திங்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் கடைக்கு? கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரமாக போனோன்னா காட்டலாம். இங்கே என்னோட குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனோட டப்பில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம் ஓர் அடித்தா சாப்பிட்றதுக்காக. டேரன் ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 சொல்லுங்க. சிக்கு சிக்கு ஜி ஹாய் சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து கையெல்லாம் நடுங்குது உண்மை சொல்லப்போனால். இதுதான் ஃபஸ்ட் டைம் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சடனாக அப்படியே லைவ் வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இன்னுமே ஷிவரிங்காக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்க அது காட்டலாமா? அந்த இது அது ரொம்ப தூரம் போகணுமா? இங்கே ஆக்சுவலி ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம். இப்போது சாரிங்க, நைட் டைம் உங்கள் நீங்கள் தூங்குகிற டைம் வந்தது. சும்மா ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, கோவப்படாமல் வாங்கன்னு சொல்லி வேற கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் வெளியே தானே வந்திருக்கோம், அப்படியே காட்டிடலாம் அப்படிங்கிறக்காக தான் அப்படியே சடனாக லைவ் வந்துட்டோம். டேரன் டேரன் சாப்பிட்றீங்களா? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, பிடிங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். இங்கே ஃபுல்லாக ஜுவல்லரி செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. கிறிஸ்மஸ் செட்டப்க்கு ஏதோ பண்ணியிருக்காங்க போல், வாங்க போய் பார்க்கலாம். நல்லா லைட்டிங்லாம் சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, ஐ காட் இட். ஆக்சுவலி வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்மஸ் டைமுக்கு வந்து சாண்டா கிளாஸ் தாத்தா இருக்கார் இல்லையா, கிறிஸ்மஸ் தாத்தா, அவர் கூட வந்து இங்கே குழந்தைங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த செட்டப் தான் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை ஆக்சுவலி, ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி நம்மளும் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும்ல. அழகாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பாய் சொல்லிகிட்ருக்கீங்க. நான் வந்து ரொம்ப மிட் நைட்டில் வேறு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியா டைம் படி. ரொம்ப நன்றி வந்தவங்க எல்லாருக்குமே. மேலேலாம் வந்து கிறிஸ்மஸ் பால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து கிறிஸ்மஸ் வ்ளாக் வந்து நான் தனியாக எடுக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை எப்படி கட் பண்ணுறது? எங்கே இருக்குது? க்ளோஸாக வந்துட்டோமா கடைக்கு? ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டோம். நான் உள்ளே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி நல்ல சேல் போயிட்டுருக்கிறதா தான் நாங்கள் பார்த்தோம். எவ்வளோ பர்சன்ட் சேல் இருக்குது, அது வந்து நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சென்ட்டு, அப்புறம் பாடி வாஷஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, அதுவும் நான் உங்களுக்கு கண்ணோட காட்டிட்டு அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இவங்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ்க்கான தீம் செட்டப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த கடைக்குள்ளே போகிறதுக்கு லைனில் நின்றுட்டுருக்காங்க. லைனில் நின்று தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் அப்படியே வெளியிருந்து காட்டிட்டு கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக கிறிஸ்மஸ் தீம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த நல்லா ரெட் கலரில். ஸோ ஆஃபர் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் சோப்ஸ் $3 அண்டு இதெல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே லைவில் இருந்ததுக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்த ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். ஆக்சுவலி டோன்ட் கட்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்ருக்கு. சரி ஓகேங்க, உங்களுக்கு டைம் இருந்து நீங்கள் இருக்கீங்கன்னா ஓகே. நாங்கள் ஆக்சுவலி லைனில் தான் நின்று போகணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக லைன் நின்றுட்டுருக்கு இந்த கடைக்குள்ளே போகிறதுக்காக தான். ஸோ இந்த லைனில் நின்று தான் நாங்களும் உள்ளே போகணும்.
ஆக்சுவலி சாரிங்க, நிறைய பேர் வந்து ப்ளீஸ் டோன்ட் கட்லாம் சொல்கிறீங்க, ஆனால் வந்து இந்த கூட்டம் இந்த லைன் வந்து எப்போ உள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ நேரம் நான் வந்து வச்சுட்டு இருந்தால் உங்களுக்குமே ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப மிட் நைட் வேறு, இங்கே கொஞ்சம் சவுண்டாக வேறு இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு வேறு எனக்கு தெரியல. சரி ஓகேங்க, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பிளாகில் பார்க்குறேன். உள்ளே வந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு நான் வேறு ஏதாவது வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த நான் பேசுகிறது இங்கே சவுண்டு கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ வந்து ஆஃப்டர்நூன் எனக்கு 1:00 ஆஃப்டர்நூன் ஆகுது. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வ்ளாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.